நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். ஆயிரம் அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் ஆயிரம், ஆசிரியர் ஜீவ அமிர்தம், கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். முதுமையை நீக்கி இளமை பெறச் செய்யும் அமிர்த சஞ்சீவி. காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் கொண்டிடில். கோலை ஊன்றி குறுகி நடப்பவனும் கோலை வீசி குலாவி நடப்பானே. சித்தர்கள் இதுபோன்ற பாடல்கள் வடிவில் எளிய முறையில் நோய்களை தீர்க்கும் வழிமுறைகளை வடித்துள்ளனர். ஆனால் இவைகளின் உண்மை விளக்கங்களை கண்டறிந்து அதன்படி உண்டோமானால் பாடல்களில் கண்டபடி உண்மையான பலன்களை அடைய முடியும். சித்த மருத்துவ முறையின் தத்துவமே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்பதுதான். அதாவது, அண்டம் என்ற பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூதங்களின் ஒரு பகுதிதான் பிண்டமாகிய நமது உடலிலும் இயங்குகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களில் நிலம் கீழே நாம் வாழ்வதற்கு ஆதாரமாகவும் ஆகாயம் மேலே சாட்சியாகவும் இருப்பதால் நடுவில் உள்ள நீர், நெருப்பு, காற்று என்ற மூன்று வித சக்திகளை மட்டும் இயங்கும் சக்திகளாக குறிப்பிட்டுள்ளனர். எனவேதான் சித்த மருத்துவ முறையில் நாடி பிடித்து நோய்களை கணிக்க மூன்று விரல்களை பயன்படுத்துகின்றனர். அவை வாதம், பித்தம், கபம் எனப்படும். வாதம் காற்று ஒரு மாத்திரை அளவு, பித்தம் நெருப்பு அரை மாத்திரை அளவு, கபம் நீர் கால் மாத்திரை அளவு. இது நாடியின் அளவுகளாகும். இதன்படி கையில் நாடி துடித்தால் உடலில் நோய் இல்லை என அர்த்தம். இந்த நாடி அளவுகளை கூடவோ குறையவோ அல்லாமல் சமன்படுத்தும் மருந்துகள்தான் மேற்கண்ட பாடலில் உள்ளவை. வாதம் காற்று ஒன்று ஒரு மாத்திரை அளவிற்கு சுக்கு, பித்தம் நெருப்பு அரை மாத்திரை அளவு இஞ்சி, கபம் நீர் கால் மாத்திரை அளவு கடுக்காய், இஞ்சி சுக்கு கடுக்காய், இந்த மூன்றும் தான் உடலில் உள்ள வாத பித்த கபம் மூன்றையும் சமன் செய்பவை. அடுத்து சித்த மருத்துவத்தின் அடிப்படையே ஒவ்வொரு மருத்துவ மூலப்பொருட்களிலும் அமிர்தமும் நஞ்சும் இணைந்துள்ளது என்பதுதான். எனவேதான் சித்தர்கள் இவைகளில் உள்ள நஞ்சுவை நீக்கி இவைகளில் உள்ள மருந்துகள் தயாரிக்க வேண்டுமென வலியுறுத்துகின்றனர். சுத்தி முறை என்னும் பிரிவு சித்த மருத்துவ முறையில் மட்டுமே உள்ளது. சுக்கு புற நஞ்சு, கடுக்காய் அக நஞ்சு என்னும் விளக்கம் உள்ளது. அதாவது, சுக்கில் மேலே உள்ள தோல் பகுதி நஞ்சு, கடுக்காயில் உள்ளே உள்ள கொட்டை நஞ்சு. எனவே இவைகளை நீக்கினால்தான் அமிர்தமாக வேலை செய்யும். சுக்கு சுத்தி, தரமான சுக்கு தேவையான அளவில் வாங்கி சுக்கின் மேல்புறம் வெற்றிலைக்கு போடும் சுண்ணாம்பு ஒரு போஸ்ட் கார்ட் கணத்தில் பூசி காய விடவும். பின்பு மிதமான நெருப்பில் வாட்டவும். சுண்ணாம்பில் நெருப்பு பிடிக்கும் சாயம் எடுத்து விடவும். பிறகு நன்கு ஆறிய பின் ஒரு கத்தியால் சுண்ணாம்பை சுரண்ட சுக்கின் மேல் தோளுடன் வந்துவிடும். இதனை இடித்து சலித்து பதனம் செய்யவும். கடுக்காய் சுத்தி, கடுக்காயை உடைத்து மேலே உள்ள சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளவும். கொட்டை நஞ்சு எனவே நீக்கிவிடவும். சதைப்பகுதியை இடித்து தூள் செய்யவும். இஞ்சி சுத்தி, இஞ்சியை சிறிது நீர் விட்டு அரைத்து புழிந்து சாற்றை வடித்து வைக்கவும். இதை 10 நிமிடம் கழித்து பார்க்க அடியில் சுண்ணாம்பு போல் வண்டல் இருக்கும். இதுதான் நஞ்சு. எனவே மேலே உள்ள தெளிவை மட்டும் எடுத்துக்கொள்ளவும். இந்த முறையில் சுத்தி செய்த பிறகு அமிர்தமாக வேலை செய்யும். உண்ணும் முறை: காலையில் இஞ்சி சாறு 15 மில்லிலிட்டர், 3 டீஸ்பூன். இதை எடுத்து சுத்தமான தேன் அதே அளவு கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிடவும். இது பித்தத்தை சமன் செய்யும். மதியம் உணவிற்கு முன் சுக்குத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்து சுடுநீரில் கலந்து சாப்பிடவும். இது வாயுவை சமன் செய்யும்.
இரவில் படுக்கும் போது கடுக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து சாப்பிடவும். இது கபம் எனப்படும் சிலேத்துமத்தை சமன் செய்யும். மலம் மிதமாக இழகி போகும். இதன்படி ஒரு மண்டலம் உண்ண உடலில் இளமை மிடுக்குடன் புத்துணர்ச்சி கிட்டும். பழமொழி: கடுக்கை உண்டால் மிடுக்காய் வாழலாம். ஒரு கடுக்காய் 10 தாய்க்கு சமம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம். 1000 அருளாளர்கள் என்கின்ற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் 1000 சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும். பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள். புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப்பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது. அருளாளர்கள் 1000 ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.